ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கார பிடி கொழக்கட்டை. வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையாதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், மூணு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட. தேங்காய் எண்ணெயெலாம் வதக்குறதுனால சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க தேங்காய் சேர்த்து. நான் மாவில் ஆல்ரெடி உப்பு போதுமான அளவு சேர்த்துருக்கிறதுனால இதில் சேர்க்கல. நீங்கள் மாவில் கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் சால்ட்டு பார்த்து சேருங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம தாளித்ததுக்கு தேவையானது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை மாவோடு சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கலாம். மாவோட சேர்த்து நான் பிசைஞ்சிக்கிறேன் நல்லா. பாருங்கள் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை பிடி கொழக்கட்டை மாதிரி பண்ணலாம். இட்லி தட்டில் தான் வேக பைக்க போகிறோம், அதனால் இட்லி தட்டில் பிடி கொழக்கட்டை மாதிரி பண்ணுங்கள். சின்ன சின்னதாக எடுத்து வைங்க. பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இட்லி குக்கரில் வேக வைக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான காரப்பிடி கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.